ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15, 2020 நடப்பு நிகழ்வுகள் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், கல்வி வளர்ச்சி நாள். தமிழகம் எந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15 இன்றைக்கி தான். இந்த நாள் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் அவங்க பிறந்த நாளை பெருமைப்படுத்தும் விதமாக தான் தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக ஜூலை 15 கொண்டாடிட்டு வராங்க. நம்ம கர்ம வீரர் காமராஜர் எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15, 1903 விருதுநகரில் பிறந்திருக்காங்க. அவர் பிறந்தப்ப அந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விருதுப்பட்டி, சரிங்களா? விருதுப்பட்டிங்கிறத இப்போ விருதுநகர்னு மாற்றிருக்காங்க. அது மாதிரி தேசிய கல்வி தினம், அதாவது இந்தியா ஃபுல்லாக கொண்டாடக்கூடிய கல்வி தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 11 தான் தேசிய கல்வி தினம். அது மாதிரி இந்த 2020 ஜூலை 15 வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜரோட 118வது பிறந்தநாள். இவர் எப்போ காலமானாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1975 அக்டோபர் 2 அன்னைக்கு காலமாயிட்டாங்க. இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது எப்போ இந்திய அரசு கொடுத்தாங்கன்னா, 1976 தான் பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அஞ்சல் தலையும் காமராஜர் பேரில் வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் காமராஜர் வந்து எப்போ தமிழக முதல்வராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1954 முதல் 1963 வரைக்கும் 9 வருஷம் தமிழக முதல்வராக காமராஜர் இருந்திருக்காங்க. உத்தியம் இணையதளம் வந்து எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னா, சிறு குறு நடுத்தர தொழிலாளர்களுக்காக தான் இந்த உத்தியம் இணையதளத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த இணையதளத்தோட வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, www.uthiyam, அதாவது UDYAM registration.gov.in, அதாவது சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கான சான்றிதழ் பெறுறதுக்கான ஒரு இணையதளம் தான் இந்த இணையதளம். உலகின் முதல் மறுபயன்பாட்டு பிபிஇ கருவிகள், அதாவது உலகின் முதல் மறுபயன்பாட்டு தனிநபர் பாதுகாப்பு கருவி தான் பிபிஇன்னு சொல்கிறாங்க. இந்த கருவிகளை தயாரித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் தயாரிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரிபிள் வைரஸ் சீல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த தனிநபர் பாதுகாப்பு கருவியை இந்தியா பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பர்டிகுலராக எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, லாயல் டெக்ஸ்டைல் மில்லில் தான் இந்த தனிநபர் பாதுகாப்பு கருவியை யூஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது பரஸ்பர நிதின்னு சொல்லுவோம் தமிழில், மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தொடர்பான ஒழுங்குமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்க 20 பேர் கொண்ட குழு, இந்த 20 பேர் கொண்ட குழுவை வந்து செபி வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த 20 பேர் கொண்ட குழுவுக்கு வந்து யார் தலைவராக இருக்காங்கன்னா, உஷா தோரத் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான ஒரு குழு அமைச்சாங்க. 2013 15 பேர் கொண்ட குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவுக்கு தலைவராக யார் இருந்தாங்கன்னா, ஜான்கி பல்லப் இருந்திருக்காரு. அதே மாதிரி செபி அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள இளைஞர்களின் டிஜிட்டல் திறன்களை மேம்படுத்தும் பயிற்சிகளை வழங்க NSDC புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த நிறுவனத்துடன் செய்துள்ளது? அதாவது NSDCயும் மைக்ரோசாஃப்ட் இந்தியாவும் சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்காகனா, இந்தியாவில் உள்ள இளைஞர்களோட டிஜிட்டல் திறன்களை மேம்படுத்தும் பயிற்சிகள், அதாவது ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக தான் NSDCயும் மைக்ரோசாஃப்ட் இந்தியாவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் இந்தியா அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அது மாதிரி NSDCங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்திய ஐரோப்பிய யூனியன் 15வது உச்சி மாநாடு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது இந்திய ஐரோப்பிய யூனியனோட 15வது உச்சி மாநாடு ஜூலை 15 இன்றைக்கி தான் நடக்குதுன்னு பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா காணொலி காட்சி மூலமாக நடக்குது. இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் மோடி, அதாவது நம்ம பிரதமர் மோடி, அது இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவராக இருக்கக்கூடிய சார்லஸ் மைக்கேல், அப்புறம் ஐரோப்பிய கமிஷன் அதோட தலைவராக இருக்கக்கூடிய உர்சுலா ஓன்டெர் லேயன் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தலைமை தாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் தேசிய தினம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் அனுசரிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் மட்டும் டிஜிட்டல் தேசிய ஃப்ரெஞ்ச் தினமாக கொண்டாடிருக்காங்க. ஏன்னா கரோனா வைரஸ் தாக்குதல்னால இதை வந்து டிஜிட்டல் தேசிய ஃப்ரெஞ்ச் தினமாக கொண்டாடிருக்காங்க. இது வந்து ஃப்ரான்ஸு. ஸோ இது வந்து ஃப்ரான்ஸோட 231வது குடியரசு தினம். இந்த 231வது குடியரசு தினத்தில் இங்கே இந்தியாவில், அதாவது தமிழகத்தில் எங்கே கொண்டாடிருக்காங்க பார்த்திங்கன்னா, காரைக்கால், சரிங்களா? காரைக்காலில் கொண்டாடிருக்காங்க. அது மாதிரி காரைக்காலில் இருக்கக்கூடிய உலகப்போர் நினைவு தூண் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா, காரைக்காலில் தான். ஸோ காரைக்காலில் அந்த உலகப்போர் நினைவு தூணுக்கும் நேற்று வந்து நிறையா மாலை போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரான்ஸோட 231வது குடியரசு தினம் எப்போனா, ஜூலை 14, 2020. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா,
இந்த வருஷம் வந்து டிஜிட்டல் தேசிய ஃப்ரெண்ட்ஸ் தான் கொண்டாடிருக்காங்க. எங்கெங்கன்னா சென்னை, ஃப்ரான்ஸ் மற்றும் புதுச்சேரி, இந்த மூணு இடத்துலையும் வந்து கொண்டாடிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கட்டடம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் 1862 உருவாக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட கட்டடத்தை வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டடத்தை கட்டி ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்துட்டு ஜூலை 12, 1892. ஸோ 128வது தினம் வந்து இப்போ ஜூலை 12 தான் கொண்டாடிருக்காங்க. இது வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்ற கட்டடம் அந்த காலத்திலேயே 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டியிருக்காங்க. எலைட் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2020, எலைட் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2020 பெற்ற மாநிலம் எதுனா சத்தீஸ்கர். இந்த சத்தீஸ்கருக்கு எதுக்காக எலைட் எக்ஸலன்ஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுராஜி காவுன் திட்டம், சுராஜி காவுன் திட்டம்ங்கிற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சுராஜி காவுன் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்காக இவங்க யூஸ் பண்ண ஆப், அதாவது மொபைல் ஆப் தான் பார்த்தீங்கன்னா தர்பன் ஆப். இந்த தர்பன் ஆப்புக்கு தான் எலைட் எக்ஸலன்ஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தர்பன் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா சத்தீஸ்கர். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதை யார் கொடுத்துருக்காங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ், டெல்லியில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் மற்றும் ஐடி இன்ஸ்டிடியூஷன் எலைட் டெக்னோ மீடியா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எலைட் எக்ஸலன்ஸ் அவார்டை சத்தீஸ்கர் மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்காகன்னு பார்த்தீங்கன்னா தர்பன் ஆப்க்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சத்தீஸ்கரோட சிஎம்ஆ யார் இருக்காங்கன்னா பூபேஷ் பாகல் மற்றும் கவர்னராக அனுஷியா யுகே இருக்காங்க. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதாவது பிசிசிஐயின் இடைக்கால சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் இடைக்கால சிஇஓ அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா ஹேமங் அமீன், ஹேமங் அமீனை நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் இந்த போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் ஜோக்ரி, ராகுல் ஜோக்ரி இருந்திருக்காரு. அவருக்கு பதிலாக தான் இப்போ இடைக்கால சிஇஓவாக ஹேமங் அமீனை நியமிச்சிருக்காங்க. பிசிசிஐ அப்படிங்கிறதுக்கு அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. அது மாதிரி இந்த பிசிசிஐயோட பிரசிடெண்ட்டாக இப்போ யார் இருக்காங்கன்னா சௌரவ் கங்குலி இருக்காங்க. வான் கர்மன் விருது 2020, வான் கர்மன் விருது 2020 யார் கொடுத்துருக்காங்கன்னா சிவன், கே சிவன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட 9வது தலைவராக இப்போ இருக்காங்க. இவர் நம்ம தமிழகத்தில் நாகர்கோயிலை சேர்ந்தவர். இவருக்கு தான் வான் கர்மன் விருது 2020 கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வான் கர்மன் விருது 2020 பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி ராமச்சந்திரன். உடுப்பி ராமச்சந்திரன் தான் இந்த வான் கர்மன் விருது 2020 பெற்ற முதல் இந்தியர். இவர் வந்து 2005 பெற்றிருக்காரு. அது மாதிரி இந்த வான் கர்மன் விருதை எந்த அகாடமி கொடுக்குறாங்கன்னா சர்வதேச வானியல் அகாடமி, சர்வதேச வானியல் அகாடமி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் அஸ்ட்ரோநாட்டிக்ஸ், இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் அஸ்ட்ரோநாட்டிக்ஸ். இதை வந்து நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோடர் வான் கர்மன். இந்த தியோடர் வான் கர்மன் நினைவாக தான் வான் கர்மன் விருது வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2020 விருதை பெற்றவர் யாருன்னா நம்ம இஸ்ரோவோட தலைவரான கே சிவன் அவர்கள். வெளிப்புற உடற்பயிற்சி உபகரணங்களை இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்கியது? அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு வெளிப்புற உடற்பயிற்சி உபகரணங்களை வழங்கியிருக்காங்க. எந்த நாட்டுக்குன்னா மாலத்தீவுக்கு தான் வழங்கியிருக்காங்க. அதாவது 8 மில்லியன் US டாலர் மதிப்புள்ள வெளிப்புற உடற்பயிற்சி உபகரணங்களை வழங்கியிருக்காங்க. அது மாதிரி மாலத்தீவோட தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாலே. மாலத்தீவோட அதிபராக இப்போ யார் இருக்காங்கன்னா இப்ராஹிம் முகமது சோலி, இப்ராஹிம் முகமது சோலி. நஹிந்தா சங்கவி, நஹிந்தா சங்கவிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் பத்திரிகையாளர், சரிங்களா, குஜராத் பத்திரிகையாளர். இவர் ரீசண்டாக காலமாயிட்டாங்க. இவர் 2019 பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காரு. ஸோ 2019 பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காரு. இந்த நஹிந்தா சங்கவி எந்த துறையை சேர்ந்தவங்கன்னு கேட்டாங்கன்னா பத்திரிகை துறை. இவர் வந்து குஜராத்தில் பத்திரிகையாளராக இருந்திருக்காரு. எஸ் சாங் ஆஃப் இந்தியா, எஸ் சாங் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் பாடல் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னா ருஸ்கின் பாண்ட், ருஸ்கின் பாண்ட் தான் எ சாங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருக்காரு. சுட் எனும் புற ஊதா சுத்திகரிப்பு சாதனத்தை உருவாக்கிய அமைப்பு எது? சுட் எனும் புற ஊதா சுத்திகரிப்பு சாதனத்தை உருவாக்கிய அமைப்பு ஐஐடி கான்பூர், ஐஐடி கான்பூர் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த சுத் அப்படிங்கிறதுக்கு வந்து SHUDH, SHUDH, இது வந்து அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட்டட் ஹேண்டி யுவர் டிஸ்இன்ஸ்பெக்ஷன் ஹெல்பர், ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட்டட் ஹேண்டி யுவர் டிஸ்இன்ஸ்பெக்ஷன் ஹெல்பர் அப்படிங்கிறது தான் இந்த சுத் அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன். இதை வடிவமைச்ச அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர். ஆப்கானிஸ்தானத்தின் புதிய இந்திய தூதர், ஆப்கானிஸ்தானின் புதிய இந்திய தூதராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னா ருத்ரேத்ர தாண்டன், ருத்ரேத்ர தாண்டன் தான் நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்கில் யார் இருந்தாங்கன்னா வினய்குமார்.
பிஎம் ஸ்வநிதி திட்டம், பிஎம் ஸ்வநிதி திட்டம். இந்த திட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெருவோர விற்பனையாளர்களுக்கு 10,000 ரூபாய் நிதி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு தான் செயல்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இப்போ June 1, 2020, போன மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மத்திய பிரதேசம் முன்னிலை வகிக்கிறதா மத்திய பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சவுகான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிஎம் ஸ்வநிதி அப்படிங்கிற திட்டத்தோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீம். பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்கீம்ங்கிறது தான் இதோட அப்ரிவேஷன். ஸோ இது வந்து என்னென்னா, தெருவோர விற்பனையாளர்களுக்கு 10,000 ரூபாய் நிதி வழங்கக்கூடிய திட்டம். இது இப்போ தான் தொடங்கியிருக்காங்க, June 1, 2020. இந்தியா சைக்கிள்ஸ் ஃபார் சேஞ்ச் சேலஞ்ச், இந்தியா சைக்கிள்ஸ் ஃபார் சேஞ்ச் சேலஞ்ச் அப்படிங்கிற திட்டம் வந்து எந்த திட்டத்தின் கீழே தொடங்கியிருக்காங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டிஸ். ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்தின் கீழே தான் இந்தியா சைக்கிள்ஸ் ஃபார் சேஞ்ச் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸ்டிரியன் கிராண்ட் ஃப்ரிக்ஸ், ஸ்டிரியன் கிராண்ட் ஃப்ரிக்ஸ் இது வந்து ஒரு கார் பந்தயம். இந்த பந்தயத்தில் சாம்பியன் பட்டத்தை யார் வென்றிருக்காங்கன்னா, லெவிஸ் ஹாமில்டன், லெவிஸ் ஹாமில்டன். 2017-18 சிறந்த காவல்நிலைய பட்டியல், அதாவது 2017-18 சிறந்த காவல்நிலைய பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தாங்க. அதில் சிறந்த காவல்நிலைய பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேனி மகளிர் காவல் நிலையம் தேசிய அளவில் 4வது இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பிடிச்சிருக்கு. ஸோ அதற்கான சான்றிதழை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்தியாவிலேயே மொத்தமாக 15,579 காவல் நிலையங்கள் இருக்கிறதாகவும் கொடுத்துருக்காங்க. காசிரங்கா தேசிய பூங்கா, காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா, அஸ்ஸாமில் இருக்குது. இது வந்து எதுக்காக நீங்கள் பேப்பரில் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால 50க்கும் மேற்பட்ட விலங்குகள் வந்து இறந்துட்டதாக கொடுத்துருந்தாங்க. ஸோ காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா, அஸ்ஸாமில் இருக்குது. இதோட பரப்பளவு 430 சதுர கிலோமீட்டர். உலக பணக்காரர் பட்டியல், உலக பணக்காரர் பட்டியலில் முகேஷ் அம்பானி நம்ம ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 8வது இடம்னு பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 6வது இடம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஹவாய் நிறுவனம், இந்த ஹவாய் நிறுவனம் வந்து தலைமையிடம் எங்கே இருக்குன்னா, சீனாவில் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு ஃபஸ்ட்டு தடை விதித்த நாடு எதுனா அமெரிக்கா. அந்த அமெரிக்காவை தொடர்ந்து இப்போ ரெண்டாவதாக எந்த நாடு தடை விதிச்சிருக்காங்கன்னா, பிரிட்டன் வந்து தடை விதிச்சிருக்காங்க. தங்க நகைக்கடன் வழங்குவது நிறுத்தம், அதாவது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் நிறையா இருக்கும். ஸோ அந்த கூட்டுறவு வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் லோன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது வந்து எழுத்துப்பூர்வமாக எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, ஆனால் தங்க நகை கடன் கொடுப்பதை நிறுத்தியிருக்காங்க. சாப்கர் ரயில் திட்டம், சாப்கர் ரயில் திட்டத்தை தொடங்கிய நாடு எதுனா ஈரான். ஆக்சுவலாக ஈரான் வந்து இந்தியாவோட சேர்ந்து 2016 ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இந்த சாப்கர் ரயில் திட்டத்தை இந்தியாவோட சேர்ந்து செயல்படுத்த போகிறதா. ஆனால் இப்போ இந்தியாவோட உதவி இல்லாமே ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாப்கர் ரயில் திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஈரான் வந்து சீனாவோட 25 ஆண்டு கால உத்தி சார்ந்த ஒப்பந்தம் ஒன்றும் போட்டிருக்காங்க. கை சுத்திகரிப்பான், கை சுத்திகரிப்பான ஹேண்ட் சானிடைசர், அதுக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி 12% வந்து வரி வசூலிச்சிட்ருக்காங்க. ஆனால் இதை வந்து இனிமேல் 18% மாற்றணும்னு சொல்லி மறைமுக வரிகள் ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது அதிகாரப்பூர்வ நியூஸ் வந்துன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹேண்ட் சானிடைசருக்கு 12%, இனிமேல் வரப்போகிற காலங்களில் 18% மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. நாட்டில் 14% பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, நாட்டில் 14% பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்ல ஐக்கிய நாடுகள் அவை சொல்லியிருக்காங்க. அதாவது 2004-6 21.7% இருந்த ஊட்டச்சத்து குறைபாடு இப்போ 2017-19 14% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டோட்டலாக இந்தியாவில் 18.92 கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கதா சொல்லியிருக்காங்க. உலகிலேயே அதிக அளவு கரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் நாடு, உலகிலேயே அதிக அளவு கரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் நாடு எதுனா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் வந்து பெருமிதமாக சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.